ஹலோ, வணக்கம். நான் உங்கள் மாமியார் சமையல்லேருந்து பிரேமா. இன்றைக்கி மாமியார் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து பட்டணம் பக்கோடா. இதுக்கு என்னென்ன போடலான்னு சொல்லிட்டு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து வெண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ டால்டா போட்டாவும் நல்லா தான் வரும். நான் இன்றைக்கி வெண்ணெய் போட்டு செய்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கலாம். வெண்ணெய் எவ்வளோ போடுறோமோ அந்த அளவு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 2 ஸ்பூன் வெண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் இருக்கும் வெண்ணெய் எடுத்திருக்கேன். இதோட வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சோடா, சமையல் சோடா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதோட உப்பு சேர்த்துக்குவோம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம முதல்ல நல்லா அடிச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கலந்தாச்சு. ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு இன்ச் அளவு இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதோட கருவேப்பில் மல்லியும் சேர்த்துக்குவோம். வெங்காயம், ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருக்கோம். இதோட கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். போண்டா வந்து நமக்கு நல்லா கலராக வரும், அதுக்காக கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கையிலேயே கலந்துக்கலாம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பில்லை இதெல்லாம் வந்து இதோட நல்லா கலந்துருச்சு. இப்போ நம்ம மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 கப்பு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம உள்ள சேர்த்துருவோம். அதே அளவு கப்பில் 1/2 கப்பு அரிசி மாவு, இடியாப்பம் மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். இப்போ இதை தண்ணி சேர்க்காமல் முதல்ல நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுட்டோம். இன்னும் இதோட வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சோன்னா போதும். இது வெண்ணெய் சேர்த்ததுனால போண்டா வந்து நல்ல மெதுவாக சாஃப்டாக நல்லா இருக்கும், வாசனையும் நல்லா இருக்கும். ஒரு 1/2 டம்ளர் தான் தண்ணி சேர்த்துருக்கேன், அதே சரியா. நம்ம போண்டா போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ மாவு பிணைஞ்சிருக்கோம். அதோட வந்து ஒரு 15-20 முந்திரி இருக்கும், 2-2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு இப்போ நம்ம உருண்டை உருட்டிடுவோம். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சிட்டோம். இது ஒரு 5 நிமிஷம் ஊறணும். அப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சி போண்டா போடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருச்சு. இன்னும் நம்ம வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நமக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு, பெருசா வேணா கொஞ்சம் பெருசா போட்டுக்கலாம், சின்னதா வேணா சின்னதா போட்டுக்கலாம். நான் வந்து இந்த அளவு தான் போட போறேன். ரொம்ப அழுத்தி உருட்ட வேண்டாம். நம்ம குலோப் ஜான் உருட்டோம் இல்லைங்களா, அதே போல லேசா உருட்டணும்னா போதும். இந்த அளவுக்கு உருட்டி வச்சிட்டோம்னா போதும். இப்போ எல்லா உருண்டையும் உருட்டிக்கலாம். இப்போ நம்ம எல்லா உருட்டி ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ போட்டு எடுத்துடலாம். சிம்மிலேயே இருந்தால் போதும், ஹையில் இருந்துச்சுன்னா உள்ளே வேகாது. அதனால சிம்மில் வச்சு வேக விட்டோம்னா போதும்.
லேசா அது மேலே லேசா எண்ணெய் எடுத்து எடுத்து ஊத்திட்டு இருக்கலாம். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுடலாம். ஒரு 4 நிமிஷம் ஆயிருச்சு, இன்னும் நம்ம எடுத்துடலாம். இப்போ இருக்கிறதே அதே போல போட்டு எடுத்துருவோம். இது அதிகமா எண்ணெய் இழுக்காது, அதனால குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா கொடுக்கலாம். இப்போ நமக்கு பட்டாணம் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ நமக்கு பட்டாணம் பக்கோடா ரெடி ஆயிருச்சு. இதே போல் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.